You are all started reading on flame badges. Last class we saw about flame badges. Today we'll see about thermoluminescence dosimeter. Okay, these thermoluminescence dosimeter and last class what we have seen flame badges, both are personal monitoring devices. But when compared with thermoluminescence dosimeter, flame badges has some disadvantages. What are the disadvantages? First one is it will be fading once if it is exposed to the high temperature and humidity. At the same time, it is also highly sensitive to the light. Maximum the photographic flame mariye. This is also a type of a flame, X-ray flame. So kingla, this flame badges. It is also high sensitive to the light. At the same time, it is also sensitive to the pressure and chemicals. Once it is exposed to the light, pressure and chemicals. So it should be handled only in the complex dark room procedure. So nowadays this is limited in India, so we are not using this frequently. So that has been replaced to the TLB badges. This is currently used working law in the TLD badges. This TLD badges pathingna enna principle la work agudhu appdin pathingna, listen here, this working under the principle of this working under the principle of what? Okay, now we'll see about this thermoluminescent dosimeter working principle is thermionic emission அப்படிங்கற principle-ல இது work ஆகுது. Now we'll see little detail about thermoluminescent dosimeter. This is about TLD batches. In the TLD batches, first we'll see about this TLD card. The ரெண்டு card in the TLD card பத்தி பார்க்கலாம். இது card-ஓட front side and back side. ஓகேங்களா? இந்த card-ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, there are three disc, D1, D2 and D3. Three disc is there. This is made up of Teflon. ஓகேங்களா? Calcium sulfate Teflon coating disc. இந்த டிஸ்கோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும், டோட்டலா இந்த டிஸ்கோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0.8 மில்லிமீட்டர் திக்னஸ். அண்ட் அட் த சேம் டைம் இதனுடைய டயாமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13.2 மில்லிமீட்டர். ஓகேங்களா? இந்த த்ரீ டிஸ்க் ஒன் பை ஒன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்க் எதுல பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கார்டு, இது வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம், நிக்கல் கோட்டட் அலுமினியம். ஓகேங்களா? அலுமினியம் பிளேட்டா இருக்கும். இதுல வந்து ஒரு மெக்கானிக்கல் கிளிப் வச்சு கோட் பண்ணிருப்பாங்க. அட் த சேம் டைம் இது பேக் சைட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பேக் சைட்ல நம்மளுடைய டீடைல்ஸ், அந்த ரெஜிஸ்டர் நம்பர், நமக்கு என்ன அசைன் பண்ணிருக்கோம், நம்மளுடைய நேம், எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் பேக் சைட்ல இருக்கும். அட் த சேம் டைம் இதுல வந்து ஒரு விகட் வேற ப்ரெசென்ட் ஆயிருக்கும். விகட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ப்ரொவைடட் டு ஒன் கார்னர் மேக்ஸிமம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கா, இந்த கார்டில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்றதுக்காக வி ஆர் யூசிங். ஓகேங்களா? நவ் வில் சி அபவுட் திஸ் டிஎல்டி கார்டு. டிஎல்டி கார்டு இஸ் ஓவர். நெக்ஸ்ட் வில் சி அபவுட் டிஎல்டி கேசட். இந்த டிஎல்டி கேசட்டை பத்தி பார்க்கலாம். இந்த கேசட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் மேட் அப் ஆஃப் அ பிளாஸ்டிக். ஒன்ஸ் யூ பிளேஸ் திஸ் கேசட், சாரி திஸ் கார்ட் டு திஸ் கேசட், இந்த கேசட்ல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி கட் அப்படின்றது கரெக்டாக முதல்ல ஃபிக்ஸ் ஆகணும். இது ஃபிக்ஸ் ஆகும் போது, திஸ் இஸ் ஃபார் D1 அண்ட் திஸ் இஸ் ஃபார் D2 அண்ட் திஸ் இஸ் ஃபார் D3. இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் போது இந்த D1, D2, D3 எல்லாம் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இட் ஹேஸ் அ ஃபில்டர்ஸ். ஒன்ஸ் யூ பிளேசிங் திஸ் கார்ட், இந்த கார்டை வந்து இந்த ஃபில்டரில் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கார்டு வில் பி த சாண்ட்விச் டு லைக் இந்த கார்டுக்கு ஃப்ரண்ட் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் கார்டு இருக்குது, இதுக்கு பேக் சைடில் அலுமினியம் கோட்டட் நிக்கல் இருக்குது. அட் த சேம் டைம் இதோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஃபில்டர் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் அலுமினியம் கம்பைன்டு ஃபில்டர், மெட்டாலிக் ஃபில்டர். ஓகேங்களா? இது ஒரு மெட்டல் மாதிரி இருக்கும். இந்த மெட்டலில் இந்த காப்பர் வந்து இட் ஷுட் ஃபேஸ் திஸ் கார்டு, இந்த கார்டை ஃபேஸ் பண்ண மாதிரியும், அலுமினியம் வந்து இட் ஷுட் பி ஃபேஸிங் த ரேடியேஷன். ரேடியேஷன் இங்கே வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியேஷனை எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல அலுமினியமும் இந்த காப்பர் வந்து கார்டும் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும்.
ஓகேங்களா இது மேக்ஸிமம் இந்த கார்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா தட் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் யுவர் காமா ரேடியேஷன்ஸ் காமா ரேடியேஷன்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கும் அட் தி சேம் டைம் ஹியர் யூ ஆர் ஹேவிங் அ பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ் இந்த பிளாஸ்டிக் ஃபில்டர்ஸ் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தி சேம் ஒன் இட் வில் ஆல்சோ யூஸ் டு ரெஜிஸ்டர் த ரேடியேஷன் விச் இஸ் லெஸ் தேன் அ காமா ரேடியேஷன் காமா ரேடியேஷனை விட கம்மியாக இருக்கிறதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகுது ஓகேங்களா இதனுடைய திக்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டோட திக்னஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த மெஷர்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நவ் லிசன் யா ஃபர்ஸ்ட் லெட் மீ கிளியர் திஸ் ஓகே நவ் நவ் ஐல் டெல் யூ ஹவ் இட்ஸ் ஒர்க் த ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்கிறேன் Now, now you are placing this card. What I am telling you now, this TLD card. And then the batch kulla pouringa. Abdin paathinga na. Now listen here. In the batch kulla poured mode enna agna. Now your radiation is coming there. Idle interact agudhu. Interact agudhu abdin na mode. What is the main function of thermionic emission? Thermionic emission oda value enna paathina once the radiation is interact here the card la vandu interact aagumbodhu inda teflon coating disc la interact aagudhu appdin paathina already inge filter um irukku inda teflon coating disc um irukku interact aagumbodhu inda metal la irukra atom enna aagum paathina it goes to the higher energy state move aagum idu vandu ground level இது வந்து ஹையர் எனர்ஜி லெவல் ஓகேங்களா இங்கே ஹையர் எனர்ஜி லெவல் போகும்போது வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டக்ஷன் பேண்ட் ரீச் ஆச்சுன்னா இது கண்டக்ஷன் இட் கண்டக்ட்ஸ் கரண்ட் ஆல்சோ ஓகேங்களா அது யூஸ்வலாக தெரிஞ்சது பட் கண்டக்ஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இயர் இட் வில் பி ட்ராப்டு பிஃபோர் இந்த இடத்துல ட்ராப் ஆகிடும் ஒன்ஸ் த ரேடியேஷன் இஸ் எக்ஸ்போஸ் வாட் ஹேப்பன்ஸ் இட் வில் கோஸ் டு த வேலன்ஸ் ஸ்டேட் டு த கண்டக்ஷன் ஸ்டேட் பிஃபோர் ரீச்சிங் த கண்டக்ஷன் ஸ்டேட் இட் வில் பி ட்ராப்டு ஓகேங்களா ட்ராப் ஆகி அதோட நின்றுடும் ஸோ இதுலேருந்து எவ்வளோ நாள் எக்ஸ்போஷர் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ நவ் திஸ் கார்டு இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ் டு த ரேடியேஷன் இந்த ரேடியேஷன் நம்ம கரெக்டாக எடுத்து காலரில் மாட்டி வச்சிருக்கோம் ஓகேங்களா நவ் இப்போ ரீட் ஆனதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா The reader, the TLD batch irukkalya, now we are keeping that in a heater. Actually, what principle behind this TLD batches? Appdin paathina, what is that? Thermionic emission. Okay, ingla. Appdina enna nu paathina, once temperature kudukrom appdin paathina, inge enna agudhu appdin paakalam irunga. Inge heater vechi temperature kudukkumbodhu, previous ah paathom illengla. வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்ட் ரீச் ஆகி அங்க ட்ராப் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா அங்க ட்ராப் ஆனது இங்க கொடுக்குற ஹீட் டெம்பரேச்சர்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அகைன் இட் வில் கம் பேக் டு த நார்மல் எனர்ஜி ஸ்டேட் வித் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட் எப்ப ரீச் ஆகும்னு பாத்தீங்கன்னா அதனுடைய எனர்ஜி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓகேங்களா அப்ப எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா என்னவா ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட் ரேஸா வெளியே வரும் இங்க இருந்து ஒரு லைட் சோர்ஸ் வெளியே வந்துடும் இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட்லி இட் வில் பி கிவன் டு த ஃபோட்டோ மல்டிப்ளை டியூப் ஓகேங்களா இட் இஸ் ஆல்ரெடி ஒர்க்டு வித் த ஹை வோல்டேஜ் வோல்டேஜ் கொடுக்கும்போது இங்கே வர அந்த ஃபோட்டோ மல்டிப்ளை டியூப் அதை கொஞ்சம் இன்னொரு டீட்டெயிலே பார்க்கலாம் ஃபோட்டோ மல்டிப்ளை டியூப்ல நிறைய ஆர்க் இருக்கும் இந்த லைட் எல்லாம் இன்ட்ராக்ட் ஆகும்போது இது வந்து மல்டிப்ளை ஆகிட்டு நவ் திஸ் வில் பி சென்ஸ் டு யுவர் ஆம்ப்ளிஃபயர் இப்போ ஆம்ப்ளிஃபயரில் சென்ட் பண்ணுறோம் இந்த ஆம்ப்ளிஃபயரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆம்ப்ளிஃபை த சிக்னல்ஸ் இங்கே லைட் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக இங்கே வர இந்த லைட் சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஆம்ப்ளிஃபை பண்ணுது ஆம்ப்ளிஃபை பண்ண அந்த சிக்னலை இங்கே ரெக்கார்ட் பண்ணும் இதுலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லி சாவட் அப்படின்னா ஒரு ராஞ்சன் அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்து வி கேன் ரெக்கார்ட் யுவர் ரேடியேஷன்ஸ் ஒரு 1000 சாவரேட் ஆர் 10 மில்லி சாவரேட் அப்படின்ற ஒரு இங்கே எமிட் ஆகிற அந்த ரேடியேஷன்ஸை நம்ம எக்ஸ்போஸ் ஆன அந்த ரேடியேஷன்ஸை இதில் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிடலாம் நவ் வி ஹாவ் ரெக்கார்டட் ஸோ இதுலேருந்து நம்ம லிமிட்டேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே நவ் இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப் டு திஸ் ஓவர் தெர் ஆர் சம் கைட்லைன்ஸ் ஃபார் யூஸிங் டிஎல்டி பேச்சஸ் மொத்தம் நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது ஒரு 13 கிட்ட கைட்லைன்ஸ் இருக்குது அதில் மேக்ஸிமம் ஒரு 6 ஆர் 7 கைட்லைன்ஸ் இருந்தால் போதும் ஐ வில் கிவ் யூ 6 கைட்லைன்ஸ் ஓகேங்களா
அந்த சிக்ஸ் கைட்லைன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எல்லோ கலர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைன் ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் எல்லோ லைன் வர வரைக்கும், இந்த இதே மாதிரி ஒரு எல்லோ லைன் வர வரைக்கும் இந்த ஹோல் பேராவும் எழுதிக்கணும். அண்ட் அந்த ரெண்டு பிக்சரையும் இப்படி டிக் மார்க் பண்ணியிருப்பேன், அந்த ரெண்டு பிக்சரையும் மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் இதே மாதிரி ஒரு லைன் எல்லோ கலர் லைன் இங்கே ஒன்று ட்ரா பண்ணியிருப்பேன். அங்கேருந்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு எல்லோ லைன் எப்படி வருதோ அந்த ஹோல் லைன் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், வித் திஸ் அசைன்மெண்ட்டோட உங்களுக்கு ஒரு அட்டனன்ஸும் கொடுத்துருப்பேன், ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருப்பேன், அதுக்கும் அட்டனன்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? எனி டவுட்ஸ் you go through that notes and ask me. Thank you.